வணக்கம். நான் மதுவந்தி பேசுறேன். இந்த வெயில நினைச்சு லெட்ஸ் பீ பாசிட்டிவ். என் நாலு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரொம்பவே பயமா இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. சில ஸ்லோகங்கள் இப்போ இருக்கிற சூழலுக்கு நம்ம காதால கேட்டாலே ரொம்ப நல்லது. எனக்கு சம்மந்தமே இல்லாம ஏதோ பேர் சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் ராகு கிரகம் தானே. நம்மளுக்கு சொல்லப்படுறதுக்கு காரணமே இதுதான். நம்ம கலாச்சாரத்துல இல்லாத வைத்தியம் கிடையாது. வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நம்ம எல்லாருமே ஜென்ரலா வெயில் வந்ததுன்னா ஐயோ வெயில் வருதே, சம்மர் வந்துருச்சே அப்படின்லாம் புலம்புவோம் இல்லையா? பட் ஃபார் எ சேஞ்ச் இந்த வெயிலை நினைச்சு லெட்ஸ் பி பாசிட்டிவ். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல இந்த சன்லைட், விட்டமின் டி, இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, வெயிலில் போய் நில்லுங்க கொஞ்சமாவது, அண்ட் முடிஞ்சா சூரிய நமஸ்கார் அதை பண்ணுங்க, ஸோ இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் கிடைக்கிற சில விஷயங்கள் வெளிநாட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடுறது இல்லைங்க. சிம்பிள் திங்ஸ், மிளகு, சுக்கு, திப்பிலி, மஞ்சள், நீம் அதாவது வேப்பிலை, இதெல்லாம் இருக்கணும். சுடு தண்ணியில் இதெல்லாம் போட்டு காய்ச்சி குடித்தாலே ப்ளஸ் கார்கிள் பண்ணினாலே இம்யூனிட்டி அப்படி டெவலப் ஆகுதுன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் நம்மளுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஈஸி திங்ஸ். வீட்டில் உக்காந்துக்கிட்டே குவாரண்டைனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி, நம்ம குடித்து காகல் பண்ணி, ஒரு சூரிய நமஸ்கார் பண்ணி, வெளியில் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் போய் நம்ம டெரஸ்லேயோ பால்கனிலேயோ போய் நின்று அதை கொஞ்சம் இம்பைப் பண்ணிக்கிட்டு, சூடு 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 சம்மருங்கிறத நெகட்டிவிட்டி போய் லெட்ஸ் டேக் இட் இன் எ பாசிட்டிவ் வே. நம்ம கலாச்சாரத்தில் இல்லாத வைத்தியம் கிடையாது. மெயினாக என்ன, இந்த வைரஸுங்கிறது வந்துருச்சு, இதுக்கிட்டேந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுங்கிறது மெயினாக இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது தான். அந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்ண நீங்கள் பாருங்கள், பேக்கெட் வைத்தியம் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் இப்போது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. 1914 போட்டதில் கூட இதுக்கு மாத்திரை இருக்குங்கிறாங்க. நம்புகிறோமோ இல்லையோ, எல்லாமே சிம்பிள் திங்ஸ். மிளகு, மஞ்சள், வேப்பிலை, சுக்கு, திப்பிலி, சுடு தண்ணி, எண்ணெய், நெய், இவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி ஸ்ரீராம நவமி. எல்லாரும் ராமநவமியை நல்லா வீட்டிலேயே கொண்டாடி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ராமநவமிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த பாசிட்டிவிட்டி அண்ட் த பவர் ஆஃப் அவர் ஸ்லோகா, மந்த்ரா, ஓம், இது எல்லாமே. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பரவிச்சு, காலையில் 9:00 to 9:05 எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ராம 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 ராமன் அந்த ஜபத்தை பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம், அதோட ஃப்ரீக்குவென்சி 432 Hz. இது வந்து இட் இஸ் த ஃப்ரீக்குவென்சி தட் டேலிஸ் வித் மெனி ஃப்ரீக்குவென்சிஸ் ஆல் ஓவர் த யூனிவர்ஸ் அண்ட் நேச்சர். அதனால தான் ஓமை வந்து யூனிவர்சல் மந்த்ரா, யூனிவர்சல் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல ஸ்லோகங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் சாண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அட்ரினலின் ஹை, நார்மல் பிபி, நார்மல் கொலஸ்ட்ரால், நிறைய டென்ஷன் ரிலீஃப், ப்ளஸ் அந்த வைப்ரேஷன் சவுண்ட் வந்து நம்ம ஏரோட கலக்கும்போது டெஃபினெட்லி தெர் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின் தட் வில் பிரேக் த நெகட்டிவ் ஸ்ட்ரெயின். சில ஸ்லோகங்கள் இப்போ இருக்கிற சூழலுக்கு நம்ம காதால் கேட்டாலே ரொம்ப நல்லது அப்படின்னு காஞ்சி மடத்துலேருந்தும் சரி, பல இடங்கள்லேருந்தும் நம்மளுக்கு நியூஸ் வருது. அது வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை, காதால் கேட்டாலே அந்த வைப்ரேஷன் இஸ் ஸோ குட். இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனுக்கு அந்த ஸ்லோகங்கள் என்னென்னா, கந்த சஷ்டி கவசம், கோளறு பதிகம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், சுப்பிரமணிய புஜங்கம், வைத்தியநாத அஷ்டகம், இது போக அதர்வண வேதத்திலேருந்து கிருமிநாசன ஸ்லோகம், ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள், இது எல்லாமே வந்து இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவிட்டியும் கட் பண்ணுது, நம்ம மனசில் இருக்கிற அந்த பயத்தையும் ஒரு பெரிய லெவலுக்கு போக்குது. கிளியர்ஸ் யோர் ஃபியர், கட்ஸ் த நெகட்டிவிட்டி. 5:09 ராத்திரி சரியாக 9 நிமிஷத்துக்கு ஒரு விளக்கோ இல்லை ஒரு கேண்டில் லைட்டோ இல்லை ஃபோனில் இருக்கிற அந்த டார்ச் லைட்டை கூட ஏற்றுங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில்
மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? டாக்டர் ஜெய் மதான் அப்படிங்கிற டாக்டர் ஹூ இஸ் ஆல்சோ ஸ்டடியிங் அஸ்ட்ராலஜி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒம்போதுங்கிறது செவ்வாய் கிரகத்தோட நம்பரா. ஸோ கரெக்டாக 9:09 இந்த விளக்கையோ கேண்டிலையோ லைட்டையோ காமிக்கும் போது 9+9=18 அந்த பவர் டபுள் ஆகுது. ஸோ அந்த பவர் டபுள் ஆகும்போது நம்ம மனசில் இருக்கிற பலம், ஆத்ம பலம் அண்ட் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுதான். 1.5 பில்லியன் பீப்புள் இதை பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம பிரதமர் காரணம் இல்லாமல் சில விஷயங்களை செய்ய மாட்டார், அதில் இதுவும் ஒன்றுங்க. ராகுங்கிறது என்ன? பாம்பு. கால சர்ப்ப தோஷங்கள் இருக்கிறதுனால தான் இப்போ நம்மளை சுற்றி பல நெகட்டிவ் விஷயங்கள் நடந்துருக்கு, இன்க்ளூடிங் இந்த கொரோனா வைரஸுங்கிற கிருமி. ஸோ இந்த கிருமி நாசனம் பண்ண அஸ்ட்ராலாஜிக்கலி திஸ் ஹெல்ப்ஸ். இன்னொன்று, ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோகங்களில் இருக்குது, தமசோமா ஜோதிர்கமய ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இதை வந்து ஹாலிவுட்டில் மேட்ரிக்ஸுங்கிற படத்தில் படம் முடியும் போது இதை பாட்டாக ஒரு சிம்ஃபனியோட கிரியேட் பண்ணி உலகத்துக்கே அவங்க பரப்பிச்சாங்க. அப்போ நம்மலாம் பார்த்து சந்தோஷப்பட்டோம். ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட்னா என்ன? இருள்லேருந்து வெளிச்சத்துக்கு வருது. சரி, இதெல்லாம் விடுங்க. ஜாலியாக நம்மலாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஸ்டேடியமில் டார்ச் லைட் காட்டுறதில்ல, இல்லை ஒரு ராக் ஷோவோ இல்லை ஒரு கான்சர்ட் போகும்போது அந்த லைட் ஆட்டுறதில்ல, அப்போது அந்த கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் நம்மலாம் சந்தோஷப்படுறதில்ல, அப்படி நினச்சிட்டு போவோமே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருந்தால், வீட்டில் விளக்கேற்றுறதோ இல்லை கேண்டில் லைட் பண்ணுறதோ இல்லை சாம்பிராணி புகை போடுறதோ எல்லா மதத்துலேயும் இருக்கே. வீட்டுக்காகவே விளக்கேற்றும் போது நம்ம நாட்டு பிரதமர் நாட்டுக்காக விளக்கேற்றுன்னு சொல்கிறதுல தப்பில்லையே, ஏற்றி தான் பார்ப்போமே. பிட்கோவேக், ஆண்ட்ரியா கம்போட்டோ, மைஸ். என்னங்க சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ பேர் சொல்லிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் திங். பிட்ஸ்பர்க் கொரோனா வைரஸ் வேக்சின், இதை பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில் இப்போ தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் ஆண்ட்ரியா கம்போட்டோ இதை மைஸ், அதாவது எலி மேலே ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீனை க்ரியேட் பண்ணி பேண்டேஜ் பேட்ச் மாதிரி போட்டு உள்ளே போயிட்டு மோர் நம்பர் ஆஃப் ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணுது. இந்த வைரஸை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி, அது வழியிலேயே போய் ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணி இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி வைரஸை ஒழிக்கிறது தான். அதை இப்போ அவங்க பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் ஸோ குட். அந்த எலி மேலே ட்ரை பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அந்த எலி அத்தனை ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ணி ஜெனரேட் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நியூஸாகவே வெளியே வந்திருக்கு. டெஃபினெட்லி இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் அ கொரோனா வைரஸ் வேக்சின். ஸோ இதை பற்றி சந்தோஷப்படுவோம். பிட்ஸ்பர்க்லேருந்து கட் பண்ணி சென்னைக்கு வருவோம். இங்கே ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ரோபோட்டிக் நர்சஸ் ப்ரோட்டோடைப் வந்துருச்சு. ஸோ நம்ம நர்சஸுக்கு ஒரு ரெஸ்ட்டு. இந்த ரோபோட்டிக் நர்சஸ் என்ன பண்ணும், போய் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த ஃபுட்டு ட்ரிங்க்கு இதெல்லாம் டெலிவர் பண்ணுறதுக்கு இந்த நர்சஸை யூஸ் பண்ண போகிறாங்களாம். இதுவும் ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ப்ரோட்டோடைப்பை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான். கொரோனா நெகட்டிவ், கொரோனானால் நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஐ டோன்ட் வாண்ட் டாக் அபவுட் ஆல் தட். I came across a very interesting article Indian Express online la da iniki padichen. Corona survivors, corona positive test aagiyum adilende meendu vanda survivors. Idhila oru naalu pera patti romba alaga Indian Express la andha article la ezhudirukanga. Avanga perala enna nu ungalku ipo solren. Divya Naidu, avanga vayasu 36, she is a choreographer Bangalore based. Rita Bakhaniwala, 21 vayasu, management student from Surat. Maulana Azad Kwasami, 43 vayasu, he is a religious preacher from Mumbai. Shambli, 22, she is an MBBS student from Noida. Ivanga naalu perkum inda symptoms vandirukku. Na naalu perume velinaadugal poyittu India ku thirupi travel pannittu vandavanga da. Ulliye irundhu ingiye transmit aana cases kadaiyadu, velinaadugal irundhu thirumbi vandavanga. திரும்பி வந்துட்டு இவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தவொடனே பயந்துக்கிட்டு வீட்டில் உக்காராம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி அங்கே போய் எங்களை டெஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கொரோனா இருக்குதுன்னு தோணுது, அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரொம்பவே பயமாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, பட் திஸ் ஹேட் டு பி டன்
அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் தட்ஸ் த மெசேஜ் நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு பாசிட்டிவான மெசேஜ். கொரோனா பாசிட்டிவ்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய பாசிட்டிவ் மெசேஜ் இதுதான். இவங்க நாலு பேருக்கும் அந்தந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவ்வளோ அருமையான ஒரு கேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நாலு பேருமே சொல்றாங்க. ப்ராப்பர் கேர் எடுத்துக்கிட்டு இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி நாலு பேருமே செல்ஃப் குவாரண்டைன், திருப்பி வீட்டுக்கு போய் குவாரண்டைனில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு வைரஸை பொறுத்த வரைக்கும் குவாரண்டைன் தான் பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால தான் வீட்டிலையே இருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு சொல்லப்படுறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இவங்க நாலு பேருமே நவ் தே ஆர் ஹெல்த்தி இன் செல்ஃப் குவாரண்டைன் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ஹோம்ஸ். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி நிறைய பேர் கியூர் ஆகிக்கிட்டு வராங்க, இதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். லெட் அஸ் ஸ்டே பாசிட்டிவ், கொரோனா நெகட்டிவ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வணக்கம்.